அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இலாக்காக்கள் மாற்றம். அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு மின்சாரத்துறை கூடுதலாக ஒதுக்கீடு. செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். செந்தில் பாலாஜிக்கு காது தலையில் காயம். மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் அதிர்ச்சி தகவல். திமுக காரர்களை சீண்டி பார்க்க வேண்டாம், எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு எச்சரிக்கை. அமைச்சர் செந்தில் பாலாஜியை காவிரி மருத்துவமனைக்கு மாற்ற அனுமதி, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது அவசியம், அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். 10 மற்றும் 12 வகுப்பு துணைத் தேர்வு ஹால் டிக்கெட்டை வரும் 20 முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம், தேர்வுத்துறை அறிவிப்பு. திமுக ஃபைல்ஸ் அவதூறு வழக்கு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஜூலை 14 நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு. நீதிமன்ற காவலில் இருப்பதால் செந்தில் பாலாஜியை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டது, அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட காவிரி நீர் முக்கொம்பை வந்தடைந்தது, பூக்களை தூவி காவிரி நீரை வரவேற்ற விவசாயிகள். மத்திய பிரதேச சட்டசபை தேர்தல் 27 பிரச்சாரத்தை தொடங்குகிறார் பிரதமர் மோடி. குஜராத்தை புரட்டி போட்ட பிபர்ஜாய் புயல், ஏராளமானோர் நிவாரண முகாம்களில் தஞ்சம். பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், ரெக்டரில் 6.2 பதிவு. ரஷ்ய தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்த உக்ரைன், ஏவுகணை 20 ட்ரோன்களை வீழ்த்தியது. பட்டியலில் இடம்பெறுவதற்காக விளையாடுவதில்லை, அணியின் வெற்றிக்காக விளையாடுகிறோம், ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் கருத்து. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN News சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.